பொறுப்பு கொண்டு கேட்டேன். அவர் வந்து அந்த வீடுகளை நேரடியாக ஆய்வு செய்து அதிகாரிகளை அனுப்பி ஆய்வு செய்து விட்டு பதில் சொல்வதாக என்னிடத்தில் அவர் சொல்லியிருக்கிறார். சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக மேட்டுப்பாளையத்தில் 17 பேர் ஒரு சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 17 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த குடியிருப்பில் பார்த்தா 960 வீடுகளில் 300 வீடுகள் மிக மிக மோசமாக இருக்குது. எப்போ வேணாலும் இடிஞ்சு கொடுக்கலாம். பல நூற்றுக்கணக்கான மக்கள் அவருடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இந்த தமிழக அரசு இருக்கிறது. ஆனால் இத்தனை முறை நான் நேரடியாக போய் ஆய்வுக்கு சென்று பத்திரிகையாளர்களிடத்தில் பல முறை நான் வந்து கடிதமாக கொடுத்துருக்கின்றேன். பல முறை அரசு, அதாவது இந்த தமிழ்நாட்டை எடுத்துட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய அதாவது அதிகாரம் படைத்த சபை சட்டமன்றம், அந்த சட்டமன்றத்திலேயே 3 முறை பேசியும் கூட இந்த அரசு தூங்கி வளைந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, செவிடன் காடில் ஊதிய சங்கை போல இந்த அரசு எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று ஏதாவது விபத்து ஏற்பட்டதுன்னா அந்த மக்களுடைய உயிரை பாதுகாப்பது யார்? ஆகவே அந்த மக்களுடைய உயிர் மீது இந்த அரசு அக்கறை கொள்ளாமல் இருக்கிறது. ஆகவே உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு உடனடியாக மாற்று வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு, புதிய வீடுகள் இந்த அரசு வந்து கட்டி கொடுத்த வீடு தான் அடைஞ்சிருக்குது. ஆகவே இந்த அரசு தான் அந்த வீடுகளை கட்டி கொடுப்பதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அதே மாதிரி அந்த வீடு கட்டுற வரைக்கு அவங்களை வந்து தற்காலிகமாக தங்க வைப்பதற்கு உடனடியாக அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை இந்த அரசு வழங்க வேண்டும். இதை வலியுறுத்தி வருகின்ற 13ஆம் தேதி என்று வெள்ளிக்கிழமை மாலை 4 மணி அளவில் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு, அதாவது சீங்காநல்லூர் உழவர் சந்தை அருகில், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை வைத்திருக்கின்றோம். என் கூட வந்து ஆய்வுக்கு வந்தாருங்க. அவசியினுடைய நிர்வாகிகள் வந்து இந்த போராட்டத்தில் முழுவா இந்த போராட்டத்தில் வந்து எல்லாருமே பங்கேற்கிறதுக்கு வந்து எல்லாருமே அவங்க கூப்பிட்டு தான் நானும் இந்த இடத்துக்கு போனேன். அதாவது அவசிங் யூனிட்டினுடைய நிர்வாகி வந்து அந்த வீடுகள் இடிகிறதுக்கோ, அந்த வீடுகளில் குடியிருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பை கருதி அவர்களுக்கு மாற்று வீடு கட்டி கொடுப்பதற்கோ அவசிங் யூனிட்டுடைய நிர்வாகி பொறுப்பேற்க முடியாதுங்க. தமிழக அரசு தான் பொறுப்பேற்க வேண்டும். இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டுருக்கு. 3 ஆண்டு காலமாக சட்டப்பேரவையில் நான் தொடர்ந்து பேசியிருக்கிறேன். அதற்கு ஆதாரம் இருக்கிறது தமிழக சட்டப்பேரவையில் பதிவேட்டிலேயே பதிவாகியிருக்கு. துணை முதலமைச்சர் வந்து சட்ட விதிகளின்படி நாங்கள் கட்டித்தர முடியாதுன்னு சொல்லி துணை முதலமைச்சர் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறார், டிக்ளேர் பண்ணியிருக்கிறார். இதற்கு வந்து இதுக்கு வந்து என்ன பதில் சொல்கிறீங்கன்னு தான் இப்போ நான் கேட்டுருக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பாதுகாப்பதற்கு என்ன நடவடிக்கைன்னு தான் சொல்லி கேட்டிருக்கிறேன். ஆகவே இதற்கு பதில் சொல்ல வேண்டியது யாருன்னு கேட்டால் மாவட்ட ஆட்சித்தலைவர் பதில் சொல்ல வேண்டும், தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்துறை அமைச்சர் பதில் சொல்ல வேண்டும், அரசு தான் பதில் சொல்லணுங்க. அரசு தான் வந்து கட்டி கொடுத்த வீடு தான் இன்றைக்கி இடிஞ்சு விழக்கூடிய அபாய நிலையில் இருக்குது. அரசு தான் பொறுப்பேற்க வேண்டுமே தவிர யாரோ ஒருத்தர் வந்து அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாதுங்க.